பொண்ணு மேல பாக்குறப்போ அந்த பெட்ரூம்ல இருக்கிற எல்லா
எல்லா கேமராவும் இதுங்க ரெண்டு மூஞ்சியும் தான் பாத்துட்டு இருக்குது. யோ ரெண்டு சின்னஞ்சிருச்சுங்க, ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயே பாத்துட்டு இருந்தா என்னயா பேசுறது அப்படின்னு அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாரு. கதை சொல்றது இல்ல, மைக்க மூடிட்டு லவ் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தும் இருக்கு, அதெல்லாம் தீந்துனாதான் என்ன ஆகும் அப்படின்றது எங்களுக்கே தெரியும். இப்படின்றத கேட்ட உடனே நம்ம பூர்ணிமாவோட பிஞ்சு நெஞ்சு பஸ்ட் ஆயிடுச்சு. காதல் சொல்ல வந்த இடத்துல காதல கட்ட கம்பி விட்டு ஆட்டி பூர்ணிமாவோட காதலுக்கு கொல்லி வச்சுட்டார் நம்ம விக்ரம். உங்களால என்ன ஏத்துக்க முடியுமா? நான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறப்பவே என் மனசு ஐஷுக்கு பறி கொடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டாளுங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் போட்டியில போட்டு எங்களுக்கு கொடுத்துடணும், போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட தான் நீங்க சுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அண்ட் இந்த டாஸ்க்குக்காக பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ மிஸ்டர் யுகேந்திரன், லாஸ்ட் வீக் அந்த ஆக்சிஜன் டாஸ்க்ல நான் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டேன், நான் நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னாயி போச்சு, அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்மால் பாஸ் வீட்டு சைட்ல இருந்து நான் இந்த டாஸ்கை விளையாடுகிறேன் அப்படின்னு அவர் வந்தாரு. பிக் பாஸ் வீட்டு சைட்ல இருந்து மாயா வந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி பின்னாடி அவங்க டிரஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஆப்பா தூக்கி சிறப்பா வச்சாரு பிக் பாஸ். நீ போக போய் சொல்ற, போய் சொல்ற சாமி கண்ண குத்தும், உன் மூஞ்சில கண்ணுதான் பெருசா இருக்கு, சாமிக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பத்துல இருந்தே விக்ரமன் மேல காண்டா இருக்கிற விச்சுமா இந்த கேப்டன் பூர்ணிமா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்கு யுகேந்திரன் சூஸ் பண்ணோம், அவர் லாஸ்ட் வீக் நம்மள ஏமாத்தினார்ல அந்த ஆக்சிஜன் டாஸ்க்ல, இதுவும் அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தா என்ன பண்ணுவீங்க, மாயா எல்லாம் ஃபாஸ்டா தான் எடுத்து கொடுத்தா, அவர் தான் ஸ்லோவா வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு விஷத்தை கக்கினார் விசித்ரா அவர்கள். அதுக்கு நம்ம பூர்ணிமா, சேச்சா எனக்கு அப்படிலாம் ஒண்ணு தோணல, அவர் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தாரு, பெஸ்டா தான் ஆனாரு அப்படின்னு சொன்னாலும், அப்படி யுகேந்திரன் மேல வன்மத்தை கக்கின மாயாவே இல்ல அவர் கரெக்டா தான் ஆனாரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம விச்சு எனக்கு மனசு ஆறலைங்க, அவர் நம்மளை ஏமாத்ததான் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரே புடியா நிக்கிறாங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நம்ம விசித்ரா அவர்கள் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் இருக்குல்ல வாழைப்பழம், அதுல ஊசிய குத்தனை எப்படி வலிக்காம உள்ள போகுமோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் போய் பேசுறப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு பின்னாடி வந்து வலிச்சு தட செல்லும் பாடிச்செல்லும் மம்மி உனக்கு தடை விடுறேன் அப்படின்ற மாதிரி நல்லா வாழைப்பழம் மாதிரியே பேசுறாங்க. எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரவீனா அண்ட் மணி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, என்ன நீ ஒழுங்காவே கண்டுக்க மாட்ட வர வர உனக்கு என் மேல பாசம் குறைஞ்சிச்சு அப்படின்னு ஆக்ரோஷமா பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா போச்சு, எப்பாடா இவங்க இம்சை நீ நமக்கு இல்ல அப்படின்னு. ஆனா அதை நினைச்சு முடிக்கிற அடுத்த செகண்டே மறுபடியும் வந்து, பாத்தியா கண்டுக்க மாட்டற ஒழுங்கா பேச மாட்டற அப்படின்னு மறுபடியும் கோச்சிட்டு போனாரு. இப்பயாவது முடியும்னு பார்த்தா திரும்ப வந்து, இந்த மாதிரி நீ மூஞ்ச வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஏஞ்சி போறேன் அப்படின்னு ஏஞ்சி போய் மறுபடியும் வந்து என்ன பண்றது, வந்து தானே ஆக வேண்டியிருக்கு, என் மேலதான் தப்பு, நான் தான் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றேன், நீ கரெக்டா தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு மாறி மாறி வச்சு செய்யறாங்க பாருங்க. இதை பார்த்து நமக்கே இவ்வளவு காண்டா இருக்கே, இதை எடிட் பண்ண நம்ம பிக் பாஸோட எடிட்டர்ஸ்க்கு எந்த அளவு காண்டா இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ரெஸ்ட் இன் பீஸ். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு பூர்ணிமா கிளம்பிட்டா நீங்க அழுவீங்களா? நானும் அழுவோம்பா. மாயா உனக்கு என்ன திண்டல்ல கிளம்பே அப்படின்றாங்க பூர்ணிமா. சரி நீ சொல்லு, விஷ்ணு கிளம்பிட்டா நீ அழுவியா? நான்லாம் அழமாட்டேன், யாரு போனாலும் அழமாட்டேன், போதுமா இத்தோட நீ வந்து வீண வாசிக்கிறத நிறுத்திக்க, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி கண்ண காமிச்சாங்க நம்ம பூர்ணிமா. நெக்ஸ்ட் வினுஷா கிட்ட போனாங்க. வினுஷா போனா யாரெல்லாம் அழுவீங்கப்பா அப்படின்னு கேட்டு சுத்தி பாக்குறாங்க. ஒரு பீஸ் கையை தூக்கல, மத்தவங்க டேமேஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே நம்மள டேமேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணி, நான் போனா நானே அழமாட்டேன், அப்புறம் எப்படி மத்தவங்க அழுவாங்க அப்படின்னு அவங்கள அவங்களே கலாச்சிக்கிட்டு அவங்களே சிரிச்சுக்கிட்டாங்க. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்ன மாறுதல் காட்டுறாங்க மட்டும் உள்ள போட்டு
பேரும் அவுட்டு, இவங்கள்ட்ட தான் பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா இவங்க மூணு பேரையும் விச்சு, அக்ஷயா மற்றும் மாயா வச்சு செஞ்சு விட்டாங்க. இது மாயாவோட பிளான்ல இருந்துச்சு, மணியை எப்படியாவது வெளியே தள்ளிடணும் அப்படின்ட்டு. சோ ரவீனா என்ன பிளான் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, எப்படியும் அடுத்து என்கிட்ட தான் வருவாங்க, அதனால மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்து வச்சிருவோம், ரெண்டு பீஸுமே வெளியே போயிரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. சோ மாயா, பூர்ணிமா, ரவீனா, விச்சுமா நாலு பேருமே அவுட்டு. ஆனா இதுல பரிதாபம் யாரு அப்படின்னு பார்த்தா, பூர்ணிமா, ஏமா நான் யார்ட்டையுமே இப்ப எல்லாம் சண்டைக்கு போறது இல்ல, எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்குதான் ட்ரை பண்றேன், எந்த ஏமா தூக்குனேன் அப்படின்னு வருத்தப்பட்டு, சரி மாயா கூட சேர்ந்த பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஓரமா போய் நின்னுட்டாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கிற எல்லாரும் கேம ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப ஓடுறப்போ விஷ்ணு தொபுக்கடின்னு கீழே உந்துட்டாரு. விழுந்தது மட்டும் இல்லாம என்ன தள்ளி விட்டது அக்ஷயா தான் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ தான் என்ன புஷ் பண்ண, நான் பண்ணலஜி, நீ எப்படி வைக்கிறன்னு பாக்குறேன்டி, என்னையும் மீறி நீ வச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ கெத்துடி, எங்க நான் வரவே இல்லைங்க, நீ தான் புஷ் பண்ண அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப கைய முறுக்கி தன்னோட கோவத்தை அந்த பொண்ணு மேல காட்டினாரு. இதை பார்த்த விக்ரம் காண்டாயி, என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, ஏய் மேல கை வச்சு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, அவ ஃபேக்கா அண்ணா, அதனால நான் கேட்டேன், அதுக்கு நீ மேல கை வைப்பியா, டேய் பேசுனா பேசுடா, அதை விட்டு எப்படி அந்த பொண்ணு மேல நீ கை வைக்கலாம் அப்படின்னு விக்ரம் கேட்டாலும் விக்ரம் கிட்ட சண்டைக்கு போறாரு. பட் ஆக்சுவலி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லயே நம்மளு அக்ஷயாவை தள்ளி விட்டு தான் ஓடுவாரு, அந்த பொண்ணு அந்த குற்றச்சாட்டை இந்த பையன் மேல வைக்கல. ரெண்டாவது, இது அப்படியே ஸ்லோ மோஷன்ல பாருங்களேன், எங்கேயாவது அக்ஷயா இவரை பிடிச்சி தள்ளன மாதிரி இருக்கா, அது நம்ம விஷ்ணுவோட மனவிசிக்கு இந்த பொண்ணு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே பிளான் போட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஆர்வ கோளாறுல இந்த பீசே போய் தடுக்கி ஊந்துட்டு, என்ன இவதான் தள்ளி விட்டா அப்படின்னு வேற ஏதாவது பையனை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணே வயிற்று வலி, அல்சரு அப்படின்னு வாரத்துல நாலு நாள் தூங்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டைக்கு போறாரு. அப்படி என்ன வன்மம்னு தெரியல அந்த பொண்ணு மேல இவருக்கு, வந்ததுல இருந்தே அந்த பொண்ணையே நோண்டிட்டு இருக்காரு. அதனால அவங்க தான் வீட்டுக்கு போனோம் என்ன யாருக்கும் அழகான அந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. சைட்ல நம்ம மாயாவும் வந்து, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு மேல நீ கை வச்சது தப்பு, சோ இப்பவே போய் சாரி கேளு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி சாரி சொல்றதுக்காக அமுச்சு விட்டாங்க. ஐயோ என்னது, எல்லாரும் நம்ம பக்கம் திரும்புறாங்க, அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, ஸ்ட்ரைக்கு குடுக்கறது மட்டும் இல்லாம குறும்படம் வேற போட்டுருவாங்களே, சரி அதே கெத்தோட போய் சாரி கேட்டு வந்துருவோம் அப்படின்னு விக்ரம் கிட்ட ஃபர்ஸ்ட் போய், நீ எதுக்குப்பா என் மேல கை வச்சு தடுத்த, நான் உன்ன எதுவுமே பண்ணலயே. ஓ அப்படியா, பண்ணலையா, பண்ணல, ரைட் விடு, சாரி அக்ஷயா நீ என்ன தள்ள தள்ள, சரி சரி மன்னிச்சுக்க, இங்க பாருங்க விஷ்ணுஜி, நான் உங்களை தடுக்க ட்ரை பண்ணேன், அப்ப கைப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களை பர்பஸ்ஃபுல்லா தள்ளி விடல, இல்ல தள்ளியே விடல, நீங்களா தான் விழுந்தீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் நம்மால் மனசுல என்ன பட்டுச்சோ தெரியல, அப்படியே கூல் டவுன் ஆகி ஓரமா நின்னு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பைட்டு. இந்த மேட்டர்ல அடுத்து நடந்த ஒரு குட்டி சம்பவம், நம்ம ஜோவிகான் கூல் சுரேஷ் இப்ப பேலன்ஸ் இருந்தவங்க எல்லாருமே ஓடி போய் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, நம்ம பூர்ணிமா ஒரு கேம் பண்ணாங்க, மூஞ்சி தெரிஞ்சாதான இவன் எடுக்கணும் அவன் எடுக்கணும்னு நினைப்பீங்க, இப்ப என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கவுத்து வச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்ம பிக் பாஸ், பரவாயில்லையே நம்ம மூளைக்கு தோணாதது இந்த பொண்ணுக்கு தோணி இருக்கே, இதுக்கு 11 பேர் கொண்ட குழு வேற அப்படின்னு தன்னோட குழுவை திட்டிட்டு, வெரி குட் பூர்ணிமா அப்படின்னு பாராட்டினாரு. அதுக்கப்புறம்
போன வச்சிருவா, வாக்கு கொடுத்துட்டோன்னு கெத்தா இங்கேயே விளையாடாம நிக்கலாமா, இல்ல வாக்காவது பாக்காவது நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு போலாமா? நம்ம வின் பண்றதுதான் முதல்ல, இந்த வாக்கை வச்சு நாலு பாக்கு கூட வாங்க முடியாது, அப்புறம் எதுக்கு அப்படின்னு ஓடி போய் அந்த ஹோல்டரை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஐஷுவோ விஷ்ணுவோ கூல் சுரேஷோ போடாத அளவுக்கு அந்த டைம்ல அக்ஷயாவும் டஃப் கொடுக்க ஃபைனலி நம்ம ஐஷு ஜெயிச்சிட்டாங்க. பட் ஐஷு ஜெயிச்சாலும் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஜோவிகா தான். ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜோவிகா சொல்றாங்க, என்னதான் நான் ஜெயிச்சிருந்தாலும் இது ஒரு கேவலமான கேம், பட் பரவாயில்ல அந்த பதக்கத்தை எனக்கு குடுமா அப்படின்னு ரெண்டு ஸ்டாரை வாங்கி சட்டையில சொருவிட்டாங்க. மேடம் அப்ப ஆக்ரோஷமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின டைலாக் அதெல்லாம் அப்பப்ப மறந்துடணும், மனசுல எல்லாம் வச்சு கூடாது அப்படின்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு கூல் சுரேஷ் கையாலேயே பொக்கே வாங்கி கையில வச்சுக்கினாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஐஷு நம்ம விச்சு மம்மியை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க போல இருக்கு. மம்மி அடுத்த வாரம் உங்களை நான் நாமினேட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அதை நினைச்சு நம்ம மம்மி அவளை எத்தனை தடவை படுக்க வச்சு தலையை கோதி விட்டுருக்கேன், ஆறுதலா பேசியிருக்கேன், என்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறாளே அப்படின்னு சொல்ல சுத்தி இருந்தவங்க எல்லாரும் இதுக்குதான் சொல்றது, யாரையும் நம்பாதீங்க, யாரு வேணா இந்த வீட்டுல யார வேணா நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அவன் நாமினேட் பண்ணட்டும், ஆனா அது என்கிட்டயே வந்து சொல்றா பாத்தீங்களா, அதுவும் இன்னொருத்தரோட பேச்சு கேட்டு, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு பஸ்டட் ஹார்ட்டோட பேசிட்டு இருந்தாங்க நம்ம விச்சு மம்மி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம பூர்ணிமா நிக்சனை கூப்பிட்டு, டேய் அவரே காண்டல இருக்காரு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போற, அவர் பண்றதே தப்பா ரைட்டான்றது அவருக்கு தெரியல, அப்படி இருக்கிறப்போ அநியாயத்தை கண்டா பொங்கறவன் பொங்கல் இருக்கே அதை கொஞ்சம் கட் பண்ணு, இங்க உன்னோட ஹீரோயிஸ் எல்லாம் வேணா இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ஜோவிகாவும் சேர்ந்து, ஆமா உனக்கு இருக்க சென்ஸ் அவனுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை இந்த அம்மா அவன் இவன் பேசினது நம்ம விஷ்ணு காதுல விழல, இல்லன்னு வச்சுங்க இந்நேரம் நமக்கு ரெண்டு குறும்படம் கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் மிஷ் அம்புட்ட ஆசை. பட் ஃபைனலி ரீசென்ட்லி நம்மளோட பூர்ணிமாவோட கேம் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்ப அவர் கோவத்துல உன்ன அடிச்சார்னா நீ திருப்பி அடிப்பியா? கண்டிப்பா அடிப்பனே. அடிப்பேன் அப்படியே அந்த ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு போன அனுப்பிச்சிருவாங்க, பரவாயில்லையா? மை காட் இத நான் திங்க் பண்ணவே இல்லையே, சரி இப்ப என் கோவத்தை இந்த கத்தியில காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டார்னு அடிக்க அது பழைய ரஜினி படத்துல வர்ற மாதிரி அந்த காய்கறி கட்டுறதுல போய் சுருவிச்சு. சோ நம்ம பூர்ணிமா பொறுமையா பேசி நிக்சனோட மூடிந்த கண்ணை திறந்து வச்சு நிக்சனை ரெட் கார்டுல இருந்து காப்பாத்திட்டாங்க. இருந்தாலும் நம்ம நிக்சன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, நாங்களும் பொங்குவோம்ல. சரி நீங்க இத தாண்டி நிறைய அன்சீன் வீடியோஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ராகேஷ் அண்ட் ஜெனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்க தான் டெய்லி அன்சீன் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒருவேளை நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா #unseen அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் பார்த்து உங்களுக்காக அப்லோட் பண்றோம். நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு மிக 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 நன்றி. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.